உச்சங்களும் சனி பகவான் இங்கு இருக்காரு. தொழில் விருத்தினா அவங்களுக்கு வந்து தொழில வந்து தொழில் வளர்ச்சி அடைய தொழில் வளர்ச்சி அடைய நம்ம மெயினா யாரை பார்க்கணும், சனி பகவான் தான் பார்க்கணும். தொழில்காரகன் சனி பகவான், ஆயுள்காரகன் நீதிமான். ஆனால் மெயின் கான்செப்ட் தொழிலுக்காக சனி பகவானை பார்க்கணும். சனி பகவான் இங்கு இருக்கிறாரு, அதாவது வந்து விருச்சிக லக்னம் சனி பகவான் எங்கே இருக்கிறார்னா மீனத்தில் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்னா இவங்களுடைய குரு பகவான் இங்கே இருக்கிறார், அதாவது வந்து தனுசில் இருக்கிறாரு. அவர் வந்து இங்கே 10 பார்வையாக குருவை பார்க்குறாரு. லக்னத்துக்கு 2 குரு இருக்கிறாரு, அதனால் இவருக்கு தொழில் நல்லா இருக்குது. அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வர்ற வருமானம் விரயமாயிட்டு இருக்குது. அப்போது நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் வாஸ்து பார்த்துக்கலாம், இது வாஸ்து டிப்ஸும் கலந்து வருது. அப்போ தொழிலுக்கான கிரகம் எங்கே இருக்கிறாருன்னா நம்ம வாஸ்துல வீட்டுக்கு வந்து வடமேற்குல தான் இருக்கிறாரு. அங்கே தான் சனி பகவான் வந்து ஐக்கியம், அதாவது இருக்கும் நிலையாக இருக்கிறாரு. அதனால் அந்த இடத்த போய் பார்க்கலான்ட்டு பார்த்ததில் அவங்களுக்கு வந்து வாயு மூலம் கட்டாக இருந்தது. இப்போ இது கூடவே ஒரு வாஸ்து பிளான் ஒன்று போடலாமா? அப்போ இது வடக்கு என்ன, இது கிழக்கு, இது தெற்குனா இது மேற்கு. மேற்கில் அதாவது வடமேற்கு கட்டாகி இப்படி இருந்தது அவங்களுடைய பிளாட்டு. அப்போ இப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் இதை வந்து நேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீடெல்லாம் தள்ளி தான் கட்டியிருக்காங்க, பிளாட்டில் இவ்வளோ இடம் விட்டுருக்காங்க. இதை வந்து நேர் பண்ண சொன்னேன், அதாவது வடமேற்குலேருந்து கன்னி மூளை தென்மேற்கு மூளைக்கு வந்து நேர் பண்ண சொன்னங்காட்டி நேர் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக சனி பகவான் 5 தான் இருக்காரு, நல்லா இருக்கிறாரு. ஆனால் வர்ற வருமானம் தொழில் மூலம் வர்ற வருமானமெல்லாம் விரயமாயிட்டு இருக்குது, நீங்கள் ஒன்ஸ் வந்து எங்கள் வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் போய் வீட்டை பார்த்ததில் வடமேற்கு இப்படி கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணணும், தென்மேற்குலேயும் வடமேற்குலேருந்து தென்மேற்குக்கு ஒரு கரெக்டாக அதாவது என்ன பார்ட்டிஷன் பண்ணணும், இப்படி நீளமாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணோம். பண்ணி அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்தில் அவங்களுக்கு தொழில் நல்லா இருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சும்மா பார்ட்டிஷன் பண்ணினதை ஒரு காம்பவுண்ட் வாளாகவே, அதாவது தந்தை சுவராகவே, மதர் வால் வீடு, ஃபாதர் வால் காம்பவுண்ட் சுவர், அப்போ ஒரு காம்பவுண்ட் சுவர் மாதிரியே கட்டி அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது. அப்போ இந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா லக்னத்துக்கு 5 சனி பகவானுக்கு வந்து தொழில் நல்லா இருந்தாலும் அந்த தொழில் மூலம் வரும் வருமானம் விரய செலவாகிட்டு இருக்கிறதுனால இந்த எங்கள் பிளாட்டை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. பார்த்ததில் அவங்களுக்கு சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷன் பண்ணி அவங்க ரெமெடி ஆனதுனால அவங்களுக்கு தொழில் திரும்பவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தங்காட்டி இப்போ ஒரு 4 மாதத்தில் எங்களுக்கு இப்போ இந்த 4 மாதமாக எங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட சொன்னது, இங்கே உங்களுக்கு பதிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். வாஸ்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.